கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியினுடைய மருத்துவம் சித்த மருத்துவம். ஓம் என்ற மலக்குடலை கழிய வைத்தால் உடலில் உள்ள வாதை எல்லாம் ஓடி போச்சு. தாம் என்ற சிறுநீரை தெளிய வைத்தால் தடத்தில் உள்ள ரோகமெல்லாம் தணிஞ்சு போச்சு. கூம் என்ற உமிழ்நீரை தெளிய வைத்தால் குட்டியில் உள்ள நோயெல்லாம் தொலைஞ்சி போச்சு. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டிடில், கோலூன்றி நடக்கும் கூனக்கிழவன் கோலை வீசி வாழை குமரராய் வழி நடந்தாரே அப்படிங்கிற தேரையற்பாடல். சக்கரை நோய் என்றால் என்ன? சக்கரை நோய் என்பது தமிழில் மதுமேகம், சித்தர்கள் வந்து மதுமேகம் என்று சொன்னார்கள். அந்த சக்கரை நோய் வருவதற்கான காரணம் என்ன? ஐயா சொல்லுவார், வள்ளலார் ஐயா, கேணி இருக்குன்னா கேணி தண்ணியை இறைக்காமல் விட்டிங்கனாலும் தண்ணி நஞ்சாகிடும், பாழாகிடும். அதிகமாக இறைச்சிங்கனாலும் கேணி வத்திடும். அதேமாரி பல பேருடைய போகம், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மதுமேகம் வரும், சக்கரை நோய் வரும். சென மீன் அதில் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சிங்கன்னா கொழுப்பு நிறையா மிதக்கும். இப்போ பன்னிக்கறி ஆக்குறாங்கன்னா அதில் பண்ணி நெய் வருது பாருங்கள். அதேமாரி கெண்ட மீனில் தான் கொழுப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் தான் முக்கிய காரணமே, நோய் வர்றது காரணமே. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குங்க. இப்போ நாட்டு மாட்டு பசு நெய் வந்து நல்ல கொழுப்பு. வயசானவங்க முதல், நாளைக்கு சாப்பிட்ற வயசானவங்க முதல் சிறு குழந்தை கூட நெய் சாப்பிட்டிங்கன்னா அவங்கள எந்த கெடுதலும் பண்ணாது. கொழுப்பு கெட்ட கொழுப்பு, கெட்ட இப்போ இருக்கிற எண்ணெய் பூரா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எண்ணெய் தான். பசும்பாலுங்கிறது இப்போ நீங்கள் சாப்பிட்றது பசும்பாலே கிடையாது, பெரிய கொடுமையாக தான் சீனி தான். வெள்ளை சீனி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சக்கரை நோய் உண்டு. இப்போ எந்த குடும்பத்திலையாவது சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லா வீட்டிலையும் சக்கரை நோய் இருக்குது. நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இந்த உலகம்ங்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியினுடைய மருத்துவம் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவம் படிப்படியாக இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அழிவு நிலையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊரிலே, இந்த உட்கிராமத்திலே பயிற்சி பட்டறை வைத்து, சித்த மருத்துவ பயிற்சி பட்டறை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரதராஜன் அவர்களுக்கு என் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த சித்த மருத்துவம் அவ்வளோ உன்னதமான மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்தில் முதல்ல எந்த மருத்துவமானாலும் சித்த மருத்துவத்தில் முதல்ல பேதியை கொடுத்துட்டு தான் மருந்து கொடுப்பாங்க. குடலை சுத்தம் பண்ணணும். நம்ம உடலை சுத்தம் பண்ணிக்கிறோம், சோப் போடுறோம், சீக்காய் போடுறோம், அப்புறம் நலங்கு மாவு போட்டு குளிப்பாக கழுவுறோம், உடம்ப சுத்தம் பண்ணுறோம். ஆனால் குடலை யாரும் சுத்தம் பண்ணுறது கிடையாது. குடலில் இருக்கிற அழுக்கு வெளியாகும். அதுக்கு இதுக்கு சக்கரை நோய்க்கு அது வந்து சித்த மருத்துவத்தில் மதுமேகம் 21 வகைன்னு சொல்கிறாங்க. மதுமேகம், அது மேகம் வந்து 21, அதில் மதுமேகம்ங்கிறது தான் இனி, மதுனா இனிப்பு. அந்த இனிப்பு தான் சக்கரை நோய் என்று ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இந்த மதுமேகம் கொண்ட நோய்களுக்கு நான் முதல்ல கொடுக்கறது பேதி மருந்து கொடுக்கணும். என்ன பேதி மருந்துன்னா பாரு, இவர் சொல்கிறார் சிவஞானர், ஓம் என்ற மலக்குடலை கழிய வைத்தால் உடலில் உள்ள வாதை எல்லாம் ஓடி போச்சு. தாம் என்ற சிறுநீரை தெளிய வைத்தால் தடத்தில் உள்ள ரோகமெல்லாம் தணிஞ்சு போச்சு. கூம் என்ற உமிழ்நீரை தெளிய வைத்தால் குட்டியில் உள்ள நோயெல்லாம் தொலைஞ்சி போச்சு. கோம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால், இந்த மூன்றும் என்னென்ன? மலங்க, சிறுநீர், உமிழ்நீர். கோம் என்ற இம்மூன்றும் தெளிய வைத்தால் கொல்ல வந்த காலனை வெல்லலாமே, யமனை வெல்லலாம் அப்படின்னு பழம் பாடல் இது. ஆகையினால வந்து சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்குறீங்கன்னா பேதி மருந்து கொடுக்கணும். அதேமாரி என்ன மருந்து கொடுத்தாலும் அது கூட காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டிடில், கோலூன்றி நடக்கும் கூனக்கிழவன் கோலை வீசி வாழை குமரராய் வழி நடந்தாரே அப்படிங்கிற தேரையற்பாடல். காலையில் இஞ்சி, இஞ்சி எப்படி கொடுக்கணும்னா இஞ்சி மேத்தோலை செய்ய விடுங்க. கடுக்காய்க்கு அகர இஞ்சி, இஞ்சிக்கு சுக்குக்கு புறன் இஞ்சி, வெளிப்புற தோல் தான் நெஞ்சி. இதுக்கு இஞ்சியினுடைய தோலை சீவிடணும். தோலை சீவிட்டு சிப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். வெட்டி ஒரு மணி நேரம் நிழலே காய வைக்கணும். நிழலில் காய வச்சு தேனில் எடுத்து போட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும், தேனில் பொருள் கிடவே கிடையாது. அது ஒரு 4-5 துண்டு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, அதுமாரி நண்பகலில், அதாவது மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கவளம் சோறு, அதில் சுக்குத்தூளை போட்டுக்குங்க. சுக்குத்தூளை போட்டுக்கிட்டு நாட்டு மாட்டு பசு நெய் கிடச்சிதுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா செக்கில் ஆடில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்க,
நல்லெண்ணெய் விட்டு அந்த ஒரு கவலத்தை சாப்பிட்டுட்டு பிறகு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். காலையில் இஞ்சி, கடுமக்கல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டு நீங்கள் படுக்க போகக்குள்ள ஒரு ஸ்பூனு 200 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இரவில் சாப்பிட்டீங்கன்னாலே மலம்தான் எல்லா நோய்க்கும் காரணமே, மலச்சிக்கல் தான். அந்த மலம் இலகமாக போகும், மலை சிக்கல் இருக்காது. தேரையர் பாடல், காலையில் இஞ்சி கடும்பாக்கல் சொக்கு, மாலையில் கடுக்காய் மண்டல உண்டிடில் கோலோன்றி நடக்கும் கூனக்கிழவன் கோலை வீசி வாழைக்குமரராய் வழி நடப்பாரே அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இந்த பேதிக்கு, சக்கரை நோய்க்கு என்ன பேதிக்கு கொடுக்கணும்னா, சிவதைன்னு ஒரு கிழங்கு இருக்குங்க, சிவதை. அந்த சிவதை கிழங்கு ஒரு பழம், கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லி வத்தல் இது ஒரு பழம், கோமூத்திர சிலாசத்து அப்படின்னு இருக்கு, கோமூத்திர சிலாசத்து இது அரபலம். இந்த அஞ்சு சரக்கையும் சேர்த்து அரைச்சி பவுடர் ஆகிக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை, ஐயா சொன்னாங்க பாருங்கள் முன்னாடி, உடல்வாகு அறிஞ்சு கொடுக்கணும், உடலை பார்த்து இவங்களுக்கு எப்படி போகுதுன்னு. முதல்ல குறைச்சே கொடுக்குறது தப்பு கிடையாது, ஒரு தடவை ரெண்டு தடவை போச்சுன்னா தப்பு கிடையாது, அதிகமாக போனால் தான் தப்பு. ஒரு தடவை ரெண்டு தடவை பேதியாகவும் சுத்தமாகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை நோய்க்கான என்ன மருந்து வேணாலும் கொடுக்கலாம். சக்கரை நோய் என்றால் என்ன? சக்கரை நோய் என்பது தமிழில் மதுமேகம், சித்தர்கள் வந்து மதுமேகம் என்று சொன்னார்கள். அந்த சக்கரை நோய் வருவதற்கான காரணம் என்ன? உணவு, உறக்கம், பயம், இதெல்லாமே வந்து உடல் உறவு. உடல் உறவு என்பது என்னென்னா, ஐயா சொல்லுவார் வள்ளலார் ஐயா, கேணி இருக்குன்னா கேணி தண்ணி இறைக்காமல் விட்டிங்கன்னாலும் தண்ணி நஞ்சாகிடும், பாழாயிடும். அதிகமாக இறைச்சிங்கன்னாலும் கேணி வத்திடும். அதேமாரி அதிக போகம், அளவு கடந்த போகம், பல பேருடைய போகம், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மதுமேகம் வரும், சக்கரை நோய் வரும். அதேமாரி கொழுத்த மீன், கொழுத்த மீன் இருக்குது பாருங்கள், அந்த கொழுத்த மீனை சாப்பிட்டாலும், கொழுத்த மீனுங்கிறது எது? சென மீன், அதில் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சிங்கன்னா கொழுப்பு நிறையா மிதக்கும். இப்போ பன்னிக்கறி ஆக்குறாங்கன்னா அதில் பண்ணி நெய் வருது பாருங்கள். அதேமாரி கெண்ட மீனில் தான் கொழுப்பு அதிகமாக இருக்கும். மீனில் கொழுப்பு இல்லாத மீன் எதுனா விரால் மீன், குறவை, ஆறால், ஆறால் விலங்கு, விலங்கு இருக்குது பாருங்கள், விலங்கு கொழுப்பு அதிகம், விலங்குக்கெல்லாம் சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடவே கூடாது. விரால் மீனும் குறத்த மீனும் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அதுவும் எண்ணெயில் பொறிச்சு தான் சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த எண்ணெய் தான் முக்கிய காரணமே, நோய் வர்றதுக்கு காரணமே. நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குங்க. இப்போ நாட்டு மாட்டு பசு நெய் வந்து நல்ல கொழுப்பு, வயசானவங்க முதல், நாளைக்கு சாப்பிட்ற வயசானவங்க முதல் சிறு குழந்தை கூட நெய் சாப்பிட்டிங்கன்னா அவங்கள எந்த கெடுதலும் பண்ணாது. அதுமாரி தேனும் இளையவர்கள் தான் முதியவர் வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம், எந்த கெடுதலும் பண்ணாது. அப்போ இதுக்கு முக்கிய காரணம், சக்கரை நோய்க்கு காரணம் கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. கெட்ட இப்போ இருக்கிற எண்ணெய் பூரா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எண்ணெய் தான், ஒரே கெமிக்கல்லேருந்து பெட்ரோலியம் எடுக்கிறாங்க இல்லைங்க, இந்த பெட்ரோலிய எண்ணெயிலேருந்து வெள்ளை எண்ணெய் எடுத்துப்பாங்க. அதில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் எசன்ஸ் விற்கிது, தேங்காய் எண்ணெய் எசன்ஸ். நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் எசன்ஸ், விளக்கெண்ணெய் வேணும்னா விளக்கெண்ணெய் எசன்ஸ் கலந்துருவாங்க. அப்படி கலந்து வைக்கிறது தான் கடையில். இந்த எண்ணெயெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு சக்கரை நோய். இப்போ எனக்கு வயசு 70 தாண்டி போச்சுங்க. பழைய காலத்து எனக்கு தெரிஞ்சு சக்கரை நோய் என்பது பணக்காரர்கள் நோய் தான், ஏழைக்கான நோயே கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும் வர நோய் தான். ஏன்னா உணவு முறையில் மாற்றம், பணக்காரர்களுடைய உணவு முறை வேறு, ஏழை எளிய மக்களுடைய உணவு முறை வேறையாக இருந்தது. அப்போ வந்து பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க, சக்கரை வந்துச்சுன்னா அது பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரை நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் மூன்று வெள்ளை பொருளை தவிர்க்கணும். பசும்பால், பசும்பாலுங்கிறது இப்போ நீங்கள் சாப்பிட்றது பசும்பாலே கிடையாது, அது பன்றியினுடைய ஜீனியம், பசுவினுடைய ஜீனியம் எடுத்து உருவாக்கப்பட்டது தான் செர்சி பசு. பன்றினா ஓடக்குள்ளே பாருங்கள், பன்றிலாம் கழுத்தை திருப்போ திருப்பாது, கழுத்தை திருப்பாமல் தான் ஓடும் பன்றி, கழுத்தாக திருப்பவும் முடியாது பன்றி, அப்படியே உடம்பே வளைச்சி தான் சொல்லும், உடம்பு இப்படி வளைச்சி தான் திரும்பும், கழுத்தை மட்டும் திருப்பாது. பசுலாம் பாருங்கள், கழுத்தை வளைக்கும், நல்லா வளைக்கும், பாக்கி எல்லா விலங்குகளும் வளைக்கும், பன்றி மட்டும் கழுத்தை வளைக்க தெரியாது, அதுக்கு உடம்பு தான் வளைக்கும். அந்த பன்றியினுடைய ஜீனியம் பசுவினுடைய ஜீனியை எடுத்து உருவாக்கப்பட்ட செயற்கை, மனிதனால் செயற்கையாக, அதாவது இயற்கையினுடைய படைப்பு. இந்த உலகமே பாருங்கள், தமிழனுடைய அறிவு பாருங்கள், இன்றைக்கி இல்லை அது கிடையாதுமா, அதான் செர்சி பசுன்னு சொல்கிறேன்னு. இப்போ இந்த பசுமை புரட்சின்னு வந்து பாருங்கள், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, இந்த மூன்று புரட்சிகளும் வந்து தான் நம்மளுக்கு நோயை கொடுத்தது. பசுமை புரட்சி என்பது வீரிய வித்திரகன்னு உருவாக்குறாங்க, செயற்கையாக உருவாக்கப்பட்டது வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இது. வெண்மை புரட்சி என்பது
வயிற்றுலகான் கோழி இருக்கு பாருங்க, முட்டை சேவல் சேராத முட்டை, அது உயிரே கிடையாது. அந்த முட்டை உயிரில்லாத பொருளை சாப்பிட்றோம், அதே மாதிரி விதையில்லாத பழங்களை சாப்பிட்றோம். நம்ம இயற்கை என்ன பண்ணோம், விதையுள்ள பழம் தான் இயற்கையானது. விதையில்லாத பழங்களும் உயிரில்லாத முட்டைகளும் சாப்பிட்றது தான் அதுவும். அதேமாதிரி அரிசி, இந்த வெண்மை புரட்சியின் காரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி உங்களுக்கு சக்கரை நோயை உண்டாக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நாடு எதை நோக்கி இருக்கிறதுனா, சாமானிய மக்களுக்கான அரசே கிடையாது. அது எந்த அரசானாலும் சரி, உலக அளவில் இருக்கக்கூடிய அரசுகள் அது பெருமுதலாளிகளுக்கான அரசு தான். பெருமுதலாளிகள் கார்பரேட்டர்னு சொல்கிறாங்கள, அவங்களுக்கு பேர் தான் பெருமுதலாளிகள். அந்த பெருமுதலாளிகளுக்கான அரசு தான் இன்றைக்கு இருக்குது. அந்த முதலாளிகள் தான் யார் இன்றைக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும், யார் இன்று அமைச்சராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வலிமை அந்த கார்பரேட் கம்பெனிக்கிட்ட தான் இருக்குது. ஆகையினால் மக்களுக்கான அரசே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எந்த அரசானாலும் சரி, நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து கிடையாது, அரசியல் கட்சி நமக்கு கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் அயோக்கியர்கள். அதாவது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுடைய பன்னாட்டு நிறுவனத்தினுடைய கைக்கூலி தான். இப்போ சமீபத்தில் ஒரு ராஜீவ்காந்தி இருந்தார் பாருங்க, பி இண்டியன் பை இண்டியன் சொன்னார். ஒரே கருத்தம், பி இண்டியன் பை இந்தியனாக இரு, இந்திய பொருட்களை வாங்குனார். பன்னாட்டு நிறுவனம் அவரை பாரு, இலங்கையினுடைய கைக்கூலியை வச்சு பயன்படுத்தி நம்ம மண்ணிலே தான் தமிழ்நாட்டில் ஸ்ரீவரம் பெரம்பூரில் அரிச்சு கொண்டாங்க. ஏன் காரணம் இதுதான், இந்திய பொருட்களை வாங்கு, இந்தியனாக இரு, அந்த சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் பி இண்டியன் பை இண்டியன். ஆகினாலும் பன்னாட்டு கம்பெனியெல்லாம் விட்டு வைக்காது யாரையுமே. அதேமாதிரி நம்ம மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தை எந்த அரசும் வளர்க்கவும் வளர்க்காது, வளரவும் முடியாது. நம்மளை மேற சாமானியர்கள் தான் அதை வளர்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய மருந்துகளும் விற்காது. இப்போ கொரோனான்னு சொன்னால் பாரு, இப்போ பன்றி காய்ச்சலுங்கிறான், எலி காய்ச்சலுங்கிறான், பறவை காய்ச்சலுங்கிறான். சித்தர்கள் வந்து 64 தான். ஜுரம் என்பது ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல்ங்கிறது எப்படி வருது, எல்லா நோய்க்கும் சக்கரை நோய்க்கும் காய்ச்சல் வரும். காய்ச்சல் என்பது என்ன, அது ஒரு போர். நம்ம உடம்புல இருக்குள்ள வெள்ளையணுக்கள் தான் போர் வீரர்கள். இந்த கிருமி உள்ள நுழையக்குள்ள அந்த வெள்ளையணுக்களும் இந்த கிருமியும் வந்து வெள்ளையணுக்கள் வந்து அழிக்குது, போர் அந்த கிருமி அழிக்குது. அப்போ ஏற்படக்கூடிய உடம்பு வெப்பந்தான் காய்ச்சல், காய்தல், சுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். இப்போ சக்கரை நோய்க்கு 3 காரணங்கள். ஒன்று, 3 வெள்ளைப்பொருள், வெள்ளையான பொருள், பால், முட்டை, இதெல்லாம் வெள்ளைப்பொருள். அடுத்து சீனி இருக்குது பாருங்கள், பெரிய கொடுமையாக தான் சீனி தான். வெள்ளை சீனி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு சக்கரை நோய் உண்டு. இப்போ எந்த குடும்பத்திலேயாவது சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லா வீட்டிலையும் சக்கரை நோய் இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் உண்ணக்கூடிய உணவை நீங்கள் நிர்ணயிக்கலைங்கய்யா, பன்னாட்டு நிறுவனம் நிர்ணயிக்குது. நீ இதை தான் உண்ணணும் அப்படின்னு நம்மளை நிர்ணயிக்கக்கூடியவன் அவன் தான், பன்னாட்டு நிறுவனம் தான் நம்மளை உணவு இதுதான் சாப்பிட வேண்டும், இதுதான் தின்ன வேண்டும் அப்படிங்கிறவன் அவனுடைய கையில் இருக்குது. அதனால் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம பாரம்பரிய உணவை தவிர்க்கக்கூடாது. பாரம்பரியமாக எந்த உணவு உண்றமோ அதே உணவை தான் உண்ண வேண்டும். இந்த 3 காரணங்களால் சக்கரை நோய் வருகிறது. இந்த சக்கரையினுடைய ஆரம்ப இதுன்னா நம்ம கணையத்தை பாதிக்குதுங்க. கணையம் இன்சுலின் இருக்கின்ற ஒரு திரவத்தை சுரக்கிறது. அந்த கணைய நீர்னு பேர் தமிழில், அதுக்கு பேர் கணைய நீர். அந்த கணைய நீர் சுரப்பதை இந்த மருந்துகள்லாம் தடை செய்யுது. இப்போ காணாதத்துக்கு உலகம் பூரா தடை செஞ்சுட்டாங்க களைக்கொல்லி மருந்து. இந்தியாவில் தடை செய்யவே இல்லை, அவ்வளவு கெடுதலை உண்டாக்குகிறது அந்த களைக்கொல்லி. நமக்கு தேவையான மூலிகைகள், பாரம்பரிய மூலிகைகள் பூரா அத்தனை அழிஞ்சு போச்சு. அதனால் களைக்கொல்லி பயன்படுத்தினால் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லிங்கிறோம். இப்போ இந்திய அரசு எந்த அரசானாலும் சரி, இது பாருங்கள், சந்திர மண்டலம் போகிறோம், சூரிய மண்டலம் போகிறோம், நட்சத்திர மண்டலம் போகிறான்னு கூரை ஏறி குழி கோரி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனான். டெல்லியில் மனிதன் வாழ்வதற்கே லாயக்கற்ற சூழல், காற்று அந்த அளவு காற்று மாசுபட்டு போச்சு. அதை திருத்தறதுக்கு எந்த அரசும் நம்ம விரும்பலை பாருங்கள். மா பூமியில் இருக்கிற காற்றை நீ மாசுபட்டால் குறைக்கிறதுக்கு வழி காணும், நீ சந்திர மண்டலம் போய் என்ன பண்ண போகிற, இது அழிக்க மாதிரி அதையும் அழிக்க போகிற.